ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பர்ஸ் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ மார்க்கர் கம் வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ பர்ஸ் இல்லை, ஸோ நம்ம ஒரு பவுச் இந்த மாதிரி பாக்ஸ் அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு 5 ரூபீஸ் வந்து ஒரு செலோ டேப் வந்து எடுத்திருக்கேன், கில்டர் செலோ டேப். நெக்ஸ்ட் வந்து இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரார் போர்டு வந்து நான் எடுத்திருப்பேன். ஸோ நான் வந்து கலர் ஷீட் எடுத்திருக்கேன், 2 கலர் ஷீட் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நான் வந்து இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் கம் வந்து எடுத்துட்டு நான் வந்து ஒரு கார்போர்டு வந்து நான் எடுத்திருக்கேன், புக் கார்போர்டு, அது வந்து நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்போர்டுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு எல்லோ ஷீட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ பின்னாடி வந்து நல்லா இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து இது சைடில் வந்து இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ நான் அவ்வளோ அசிங்கமாக கிழிச்சு வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன், நான் வந்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஸோ நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் அப்படியே ரோல் பண்ண முடியாது. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஸ்லாப் பேர் அடிச்சிருப்பேன், இல்லைன்னா ஏதோ ஒன்று பந்தி ஒட்டியிருப்பேன், உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் ஆகியிருக்காது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஷீட் எடுத்து நான் வந்து ஒட்டியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு ஒழுங்காக நான் வந்து இது பாட்டியிருக்க மாட்டேன், காட்டியிருக்க மாட்டேன். ஸோ நான் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இந்த ஷேப்புக்கே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணணும், உங்களுக்கு கை வச்சு காட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அடைக்கிற மாதிரி உங்களுக்கு இது பண்ணணும், க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 செய்யணும். ஸோ நான் 2 செஞ்சுட்டேன். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒட்ட போகிறேன். நான் வந்து கம் தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், ஃபெவிக்விக் தான் காட்டியிருப்பேன். ஆனால் நான் ஒட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செலோ டேப்பில் தான் நான் ஒட்டியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பின்னாடி வந்து எதுவும் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் ஒன்றும் வாங்க தேவையில்லை. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு மாதிரி வந்து ஒரு ஷீட் வந்து நான் கார்போர்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் கலர் ஷீட் வந்து ஒட்ட போகிறேன். நான் வந்து உங்களுக்கு ஒட்டி காமிச்சிருப்பேன், நான் கடைசியாக ஒட்டியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கம் போட்டு ஒட்டிக்கிறேன், நான் கையில் வச்சுரு காட்டியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு 60 வந்திருக்கு. ஸோ எனக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ நல்லா அது உள்ளே போகிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் கழித்து நான் 2 நாளாக அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். 2 நாளுக்கு தான் நான் வந்து 2 நாளையும் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். ஸோ நான் வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் அடுத்த நாளைக்கு தான் நான் பண்ணேன், ஏன்னா டைம் இல்லை. ஸோ அந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணிட்டேன், உங்களுக்கு என்ன ரவுண்டாக இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அந்த ஷேப்புக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம அந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும். ஸோ நான் ஒட்டிட்டேன், உங்களுக்கு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ மேலே இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நாள்லேயே வந்து நம்மளுக்கு வந்து 60 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ அதுக்காகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலி பண்ணுறதுக்கு வந்து நான் எல்லோ கலரில் ஷீட் எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டாக கட் பண்ணணும். இருக்கிறதுலேயே எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து உரையிறதுக்கு வந்து பிளாக் பண்ணுற வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தான் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த சவுண்டு வந்து நல்லா இருந்துச்சு. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால உங்களுக்கு அந்த சவுண்டு தெரியாது. ஸோ நான் வந்து ஸ்மைலியாட்டை போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து நல்லா இழுத்துட்டு ரொம்ப கொஞ்சம் நார்மலான வாய் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவும் அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இது நல்லா இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் உறைஞ்சிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஸோ மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னாடி சைடு வந்து ஒட்டிடுறேன். உங்களுக்கு என்ன ஃபேஸு, நான் உறைஞ்சிருக்கிறதுக்கு மேலே கம் போகிறாலேன்னு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது, அச்சு வந்து பின்னாடி இருந்திருக்கு. ஸோ நாம் இதை வந்து எந்த இடத்துல ஒட்டலான்னு நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ மேலே ஒட்டலான்னு பார்த்தேன், மேலே நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் சென்டர் ஆஃப் அவர் ஃபேஸில் வந்து நான் ஒட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன், உங்களுக்கு வீடியோத்துக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன். அது என்னென்னா 1, 2, 3 செலோடைப் தான். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தானே நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ கீழே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைனாக கொடுக்க போகிறேன். ஸோ நான் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது, உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன். நான் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் கலர் ஷீட் ஒட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா பின்னாடி வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து நான் பின்னாடி வந்து சென்டரில் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ பின்னாடி வந்து நான் ஒட்டலை, நம்ம பின்னாடி ஒட்டினோம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்கே நம்ம யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, அப்படியே பின்னாடி ஒட்டிட்டு கலர் ஷீட் தான் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ நான் இதை வந்து கட் பண்ணியிருப்பேன். ஸோ 1 inch வந்து நான் இது பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ ஒரு பக்கம் கலர் ஷீட் வந்து தெரியல. ஸோ நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நாம் வீட்டில் தானே இருக்கும். ஸோ சும்மா தானே ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து பென்சிலாக போட்டு வைக்கிறதுக்கு சும்மா தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஒழுங்காக ஒட்டிடுங்க, நான் இப்படி தான் இடம் கூடமாக பண்ணிடுவேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே அவுட்லைன் கொடுத்துட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. நான் உள்ளே வந்து ஆனால் கலர் ஷீட் வந்து ஒட்டலை, எனக்கு ரொம்ப மூடி தான் அதை விட அழகாக இருக்குது. எனக்கு ஸ்மைலி பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பென்சில் வந்து போட்டு பார்த்துருக்கேன். ஸோ பென்சில் இல்லை, மார்க்கர். ஓகே, ஸோ அதை வந்து நான் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஹேக் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து பார்த்திங்கன்னா அவ நேம் வந்து பார்த்திங்கன்னா காவியாஸ்ரீ. அவள் தான் என்னோடய ஃப்ரெண்ட், அவள் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தா. ஸோ அதனால நான் இது ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அவளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ அவள் தான் எனக்கு அந்த ஐடியா சொன்னால். ஸோ நான்லாம் எதுவும் பண்ணல, நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காவியாஸ்ரீ, அவள் என் ஸ்கூலில் தான் படிக்கிறா. ஸோ நான் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஏன்னா நீங்கள் வந்து நான் செஞ்சேன்னு நினச்சிக்குவீங்க. ஸோ நான் தான் செஞ்சேன், ஆனால் அவள் ஐடியா கொடுத்தா. ஸோ அவளுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தது ஃபுல்லாக பார்த்ததுக்காக வெரி வெரி தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.